அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொத்து சப்பாத்தி. மீதம் இருக்கிற சப்பாத்தியும் மீதம் இருக்கிற குருமாவையும் வச்சு நம்ம கொத்து சப்பாத்தி செய்ய போகிறோம். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழசு மாதிரியே தெரியாது, புதுவையான டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல தோசைக்கல்லை வந்து நல்லா சூடை ஏற்றிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கி விடணும். ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா கலர் மாறின பிறகு அதில் வந்து மீதம் இருக்கிற குருமாவை வந்து அதில் ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குருமா கொஞ்சம் அதோட மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருக்க சப்பாத்தி துண்டுகளை வந்து அதோட சேர்த்து போட்டுக்கலாம். எப்பயுமே வந்து மேலே கீழே கீழே மேலே இது மாதிரி நம்ம திருப்பி திருப்பி போடலாம் சப்பாத்தியை. இப்போ சப்பாத்தியை மேலே கீழே திருப்பி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நொடி பொழுதில் இந்த சப்பாத்தியை செஞ்சிடலாம். இந்த சப்பாத்தியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.